சொன்னது எல்லாத்தையும் அர்ஜுன் சம்மதி ஏத்துப்பார. காமராஜரே எரிச்சவங்க இல்லை, அவர் இருந்து வீட்டை தீ வச்சுக்க முடியும். தேவைன்னா காமராஜர் இல்லைன்னா எரிக்கிறது அப்படின்னு நீங்க முடிவெடுப்பீங்களா? நான் என்ன சொல்றேன், யூனிஃபார்ம் என்பதே நீங்க வந்து அதாவது நீங்க போடுற ஒரு ட்ரெஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கோட். நான் என்ன சொல்றேன், இதே விஷயத்த ஏன் அப்போ பஞ்சாப்ல என்ன பண்ணுவீங்க? பஞ்சாப்ல வந்து தலைப்பாகை அணிகிறத நீங்க வந்து கூடாதுன்னு சொல்றீங்களா? அப்ப என்ன பிரச்சனைன்னா, இங்க மதம் சார்ந்து பல அடையாளங்களோடு குழந்தைகள் வளர்கிறார்கள், அவங்க அதை பயன்படுத்துறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த பிறகு அணிவது அணிய வேண்டாம் என்பது அவர்களுடைய எனவே கலர்ல மாற்றம் இருக்கக்கூடாதுன்னு நீங்க பேசலாம். மற்றபடி பேசுறது சாதி மத ஏற்றத்தாழ்வுகள் இந்தியாவுக்குள்ள இருக்கு, அதன் அடையாளங்கள் சிலது இருக்கதான் செய்யும். இப்ப திருநெருப்பு சீட்டு வர்றது என்ன சொல்லுவீங்க, அடையாளம் சொல்லுவீங்களா இல்லைன்னு சொல்லுவீங்களா? ஸோ நீங்க ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்றாங்க, ஆனா அந்த முயற்சி என்பது வலிந்து திணிக்கப்படக்கூடாது. சரி, அப்படின்னா நீங்க வேற்றுமையில் ஒற்றுமை தான் இந்தியாவினுடைய பெருமைன்னு ஏன் பேசுறீங்க? ஒரு ஸ்கூல்ல ஒரு இடத்துல ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ்ல நீங்க போகும்போது இப்படி இருக்க வேண்டும் என்று நீங்க சொல்றீங்க, அது எல்லாம் பர்ஃபெக்டா அதே மாதிரிதான் இருக்கு இன்னைக்கு இருக்கா? அப்படி இருக்க முடியுமா? அப்படின்னா நீங்க வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வெவ்வேறு மாதிரி பேசாதீங்கிறதான் என்னோட பாயிண்ட். அவருக்கு என்ன புரிய மாட்டேன்னா, இப்ப போலீஸ் போர்ஸ்ல இருக்கணும்னு சொல்றாங்களா, யூனிஃபார்ம் சர்வீஸ்னு ஒன்று இருக்கு, அதையும் இதையும் ஒன்னா போட்டு குழப்பக்கூடாது. அதுதான் அவங்களுக்கு ஒரு அடிப்படையான நேர்மையோ அல்லது வந்து ஒரு கிரிட்டிக்கல் அனாலிசிஸோ அவங்ககிட்ட இருக்காது. அதனால ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்றதையும் ஸ்டூடெண்ட் போலீஸுக்கு சொல்றதையும் ஒன்னா சொல்றாங்க. எல்லாரும் ஸ்டூடெண்ட் போலீஸ்ல இருக்கணுமா என்ன? அவசியம் இல்லைல்ல, படிப்புக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைல்ல. நீங்க என்சிசியில எல்லாரும் இருக்கணும்னு யாராவது கட்டாயப்படுத்துறாங்களா? என்எஸ்எஸ்ல யாராவது கட்டாயப்படுத்துறாங்களா? அப்படிலாம் கிடையாது இல்ல. அது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல வருது. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியை நீங்கள் சூஸ் பண்ணலாம், இது வேண்டும் என்றோ வேண்டாம் என்றோ அப்படி இருக்கிறதுல எதை ஆட் பண்ணுங்கிறதோ இருக்கு. அதையும் இதையும் ஒன்றா எப்படி பேசணும்னு? ஸோ இப்போ நீங்கள் போலீஸில் இதே மாதிரி வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களா? இராணுவத்தில் இதே மாதிரி வைத்துக் கொள்ளுங்கள்னு யாராவது சொல்கிறாங்களா? அதெல்லாம் சொல்லிடுறேன், அப்படி இல்லை. சரி, நான் வந்து வச்சே ஆகணும்னு நான் சொல்லவே இல்லை, ஹிஜாப் போட்டே ஆகணும் என்று சொல்வதையும் நான் எதிர்க்கிறேன், போடவே கூடாது என்பதையும் நான் எதிர்க்கிறேன். இப்போ உங்களுக்கு திடீர்னு இந்த இந்த ஞானோதயம் எப்போ வந்தது? ஸ்கூல் நடந்துக்கிட்டே இருக்கு, காலேஜ் நடந்துக்கிட்டே இருக்கு, இந்த ரெண்டு மாசத்துல தேர்வு வரும்போது ஒரு வருஷத்துல இடையில இதை ஏன் கொண்டு வர்றீங்க? நீங்க இந்த ஐந்து மாநில தேர்தல்களில் இது பிரதிபலிக்க வேண்டும் என்பதற்காக தான் இப்போ கொண்டு வந்திருக்கீங்க. தவிர அதர்வைஸ் நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க? ஆரம்பத்துல இருந்தே இது இப்படி இருக்கலாம்னு சொல்லியிருப்பீங்க தானே? ஏன் இப்போ கொண்டாந்து நீங்க புகுத்துறீங்க? இந்த ஐந்து மாநில தேர்தலுக்கு உங்களுக்கு பேசுறதுக்கு எதுவும் கிடையாது, இண்டஸ்ட்ரியல் இன்புட் வந்து ரொம்ப குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஐஐபி 0.4% குரோத் தான் இருக்கு. இது எத்தனை வருஷம்? 10 மாசத்துலோ நீங்க வந்து பட்ஜெட்ல வந்து மிக மோசமாக ஒரு ஒரு என்னது இப்போ என்ன ஸ்டடீஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க, 5 லட்சம் வீடுகளில் வருமான குறைவு ஏற்பட்டு 20 கோடி பேர் இந்த பேண்டமிக்னால வேலை வாய்ப்பை இழந்திருக்கிறாங்க. கடந்த 3 மாதத்தில் மட்டும் 23 லட்சம் பேர் வேலையில் இருந்தவங்க வேலை இல்லாமல் ஆகியிருக்காங்க. கடந்த கொரோனா பீரியடில் 20 கோடி பேர் வேலையை இழந்திருக்காங்க. வறுமைக்கு கீழே 23 கோடி பேர் வந்திருக்காங்க. இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு பட்ஜெட்டை போடல. எனவே இப்போ பட்ஜெட் சம்பந்தமான டிஸ்கஷன் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் மாற்றி பண்ணுறீங்களே தவிர, அதர்வைஸ் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வருட ஆரம்பத்தில் தானே சொல்லுவீங்க, ரெண்டு பாதியில் சொல்லுவீங்களா? அப்படிலாம் எனவே இவர்களுடைய நோக்கம் ரொம்ப அதாவது ஒரு தீய நோக்கத்திலிருந்து தான் அதை செய்கிறாங்களே தவிர, அப்படி இருந்தால் என்ன பண்ணுவாங்க? வருஷ ஆரம்பத்திலேருந்து பண்ணியிருப்பாங்க. வருஷ ஆரம்பத்திலேருந்து பண்ணுறதையே கூட நான் சரி என்று ஏற்றுக்கொள்ள, அது அந்த குழந்தைகள் வளர்ந்து வருகிற போது ஹிஜாப் வேண்டாம்னு அவங்க முடிவு எடுப்பாங்க அல்லது வேண்டும் என்று முடிவு எடுப்பாங்க. அது அவங்களுடைய இஷ்டம். அவ்வளோதான். சாக்கடைக்கு எந்த காலத்தில் தன்னுடைய தான் சாக்கடைன்னு தெரியும். அந்த உணர்வு இருக்கிறவங்களுக்கு தானே தெரியும் இது சாக்கடை, இதை கிளீன் பண்ணணும் அப்படின்னு. அர்ஜுன் சம்பத் கோயிலுக்கு போக முடியுமா? எல்லா கோயிலுக்கும் போக முடியுமா? நான் அவர்கிட்ட சேலஞ்ச் பண்ணுறேன். அர்ஜுன் சம்பத் இந்து தானே தன்னை பேசுகிறாரு, இந்து மக்கள் கட்சியும் தானே வச்சிருக்காரு, எல்லா கோயிலுக்கும் அவர் போயிட முடியுமா? முடியாது இல்லை. அப்புறம் ஜாதி வச்சு பிரச்சனை பண்ணுறாங்கன்னா, சரி, ரெண்டு அமைதி இருக்கு. ஒன்று மயான அமைதி. மயான அமைதி என்பது என்ன?
இங்கே அப்படியே ஒரு அங்கே யாரும் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் எப்போதுமே இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது எப்போ இருக்கும், நீங்களும் நானும் சமம் என்று நம்ம ரெண்டு பேரும் ஒத்துக்கொண்டால் அங்கேயும் பிரச்சனை வராது. நீங்கள் எனக்கு அடிமைன்னு சொன்ன பிறகு நீங்கள் எதிர்த்தே கேட்கலைனாலும் பிரச்சனை வராது. அவங்களுக்கு பிரிட்டிஷ்காரன் இருந்ததே அவங்களுக்கு பிரச்சனை இல்லையே. இந்த காலத்தில் அவங்க கையில் இராணுவமும் போலீஸும் நீதிமன்றமும் இருந்தால் மட்டும்தான் அவங்க இந்த ஆட்டம்லாம் ஆடுவாங்களே தவிர, அதுவே வந்து இன்னொரு கையில் வந்து போயிடுச்சுன்னு வச்சு பேச மாட்டாங்க. எஸ் நான் தான் கலகம் பண்ணுவேன், ஜாதி ஒடுக்குமுறை இருந்தால் கலகம் பண்ணத்தான் செய்வேன், பெண்கள் ஒடுக்குமுறைக்கு உள்ளானால் கலகம் பண்ணத்தான் செய்வேன், தொழிலாளிக்கு ஒழுங்காக சம்பளம் கிடைக்கலைன்னா நான் கலகம் பண்ணத்தான் செய்வேன், வேலை கிடைக்கலைன்னா நான் கலகம் பண்ணத்தான் செய்வேன். அதுதான் என்னோட வேலை, அதுக்காக தான் நான் அரசியல் கட்டி வச்சிருக்கேன். எனக்கு வீடு கட்டி தாங்க அப்படின்னு ஒரு சாமியார்ட்ட போய் கேட்கறதுக்காக நான் கட்சி வச்சுக்கல. அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டோம் தான் அர்ஜுன் சொல்ல. எந்த நாட்டில் ஹிஜா பண்ணியத்தடை சரி, நான் என்ன சொல்கிறேன், அவங்க திரும்ப திரும்ப இந்த உய்கூர் உய்கூர்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் கம்யூனிஸ்ட் நாடுகளோ அவங்களுக்கு பிடிக்காத நாடுகளோ ஒரு காலத்தில் இதே அர்ஜுன் சம்பத் மாதிரியான ஆட்கள் என்ன பேசிகிட்டு இருந்தாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஈராக்கில் வந்து பேரழிவு ஆயுதம் இருக்குன்னு ஒரு நாள் சொன்னான், அந்த நாட்டின் மீது படையெடுப்பதற்காக தான் அதை சொன்னான். 1,000,000 குழந்தைகள் இறந்து போனாங்க, ஏராளமான குழந்தைகளுக்கு கை போச்சு, காலை போச்சு, குடும்பங்கள் போச்சு, அந்த நாடே 3 சதஞ்சிருக்குது. ஆனால் திடீர்னு ஒன்றாலும் எல்லாத்தையும் அவங்களுடைய எண்ணெய் வயலில் இடிச்சிட்டு அவங்களுடைய பாரம்பரிய கட்டடங்களை இடித்து தள்ளிட்டு சத்தாம் ஹுசைனை கொண்டு வந்து இவன் மாட்டில் போயிட்டானே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டானே. நீங்கள் மேலை நாடுகள் என்று ஒரு பொதுவான டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க, இந்த ஊரில் இந்த காரணத்துக்காக இப்போது பண்ணாங்கன்னு சொல்லுங்க. எனவே இந்த உய்கூரை சொல்கிறது இவங்க வந்து ரோஹிங்கியா முஸ்லீமு கொல்லணும்னா அதை வந்து அப்படியே கொண்டாடுறவங்க, அதுதான் சரின்னு சொல்கிறவங்க. சீனா எந்த காலத்திலும் அதாவது எந்த ஒரு நான் போயிருக்கேன், நான் ஒரு 10 போயிருக்கேன், 2014 நான் இங்கே போயிருந்தேன் கட்சி முடியும். நான் இங்கே மத சி என்ன பண்ண முடியாது, அர்ஜுன் சம்பத் மாதிரியான ஆட்கள் இங்கே பேச முடியாதே தவிர, அது யாராக இருந்தாலும் என்ன மதமாக இருந்தாலும் மதத்தை பின்பற்றுவதற்கு பிரச்சனை எங்கேயுமே கிடையாது. அவர் சொல்லிட்டு போகிறாரு, அவர் என்ன இது எல்லாத்துக்கும் அத்தாரிட்டி, அவருக்கு என்ன தெரியும், கான்ஸ்டியூஷன்லாம் முதல் இது இருக்குது, இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அதாங்க முதல் இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய முதல் பிரிவு அதை தான் சொல்லுது, இந்தியா அதாவது பாரதம் என்பது மாநிலங்களின் ஒன்றியம் என்று தானே வரைய இருக்குது. உங்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த வார்த்தை தான் பிரச்சனையா, நீங்கள் தான் இந்த அரசமைப்பு சட்டத்தையே ஏற்றுக்காத ஆட்கள் ஆச்சு. 1947 August 14 ஆர்கனைசர் பத்திரிகை ஒரு தலைமையில் எழுதியிருக்காங்க, மூவர்ண கொடியை ஏற்கவும் மாட்டோம் மதிக்கவும் மாட்டோம். அதனால தான் அவங்க இப்போ பேசுகிறாங்க, அந்த பசங்க வந்து காவிக்குடி அர்த்தமாக ஒரு மினிஸ்டர் சொல்கிறாரு, காவிக்குடி செங்கோட்டையிலும் பறக்கும் அப்புறம் வந்து அது தேசிய கொடியாகவும் மாறும். நீங்கள் மனு சாஸ்திரம் சொல்கிறதான் நாங்கள் வந்து அரசமைப்பு சட்டமாக வச்சுருக்கணும், இதெல்லாம் வெஸ்டர்ன் கல்ச்சர் இதை ஏற்றுக்க மாட்டேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஜனகன மனதினா தேசிய கீதமாக ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. பிரிவினைவாதிகள்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் பிரிவினைவாதிகள், உண்மையிலே இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை அவர்கள் பிரிக்கிறார்கள். கம்யூனிஸ்டுகள் எதை பிரித்தாங்க, தனி நாடு கேட்டாங்களா? இன்ஃபேக்ட் நீங்கள் காலிஸ்தான் தீவிரவாதிகளால் பெருமளவுக்கு தாக்குதலுக்கு உள்ளானவங்க நாங்கள். அஸ்ஸாமில் வந்து இந்திய நாய்களை வெளியேறுங்கள்னு கோஷம் இருந்தபோது நிரஞ்சன் தாலுக்கார்னு இந்த கட்சியினுடைய மாணவர் அமைப்பினுடைய ஊழியரை 26 துண்டா வெட்டலாம். அவங்க அப்பா பேசினார், நீ வந்து என் மகனை 26 துண்டா வெட்டலாம், ஆனால் இந்தியாவிலிருந்து ஒரு துண்டை கூட எடுப்பதற்கு நாங்கள் விட மாட்டோம். இப்படி ஒரு ஆளை சொல்ல சொல்லுங்க, இந்த மக்கள் கட்சியில் RSS இவங்ககிட்ட அவங்ககிட்ட எல்லாம் வந்து கொஞ்சம் குழாவிட்டு அப்படியே இருப்பாங்க. கூர்கா விடுதலை முன்னணி இது கேட்டாங்க, தனி நாடு கேட்டாங்க, கூர்கா நாடு CPIM அதை எடுத்து ஃபைட் பண்ணிட்டு இருந்தது. இவங்க அவங்களோட கூட்டணி வச்சு ஜஸ்வந்த் சிங் அதில் தான் வந்து MP ஆனார். இவங்களுக்கெல்லாம் பேசுறதுக்கு எந்த விதமான யோக்கியதையும் கிடையாது, அடிப்படையில் தேசபக்தியோ இந்த தேசத்தினுடைய மக்கள் குறித்த நலன்லையோ அக்கறை இல்லாத ஒரு மனிதன் தெருவில் நின்று வாய்ப்பு வந்ததை பேசுவார். நீங்கள் வந்து இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடு எப்போ வந்தது, இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டை விட்டுருங்க, தமிழ்நாட்டில் 1920களிலேயே வந்துடுச்சு. இந்தியா முழுவதும் எப்போ வந்தது, மண்டல் கமிஷன், மண்டல் கமிஷன் முன்னால் போட்டாங்களா, போட்டாங்க. ஏன் அது வரலை, திரும்ப திரும்ப போராட்டம் நடந்தது இல்லை. அப்போது மண்டல் நீங்கள் 1990 முன்னால் கூட அர்ஜுன் சம்பத் மாதிரியான ஆட்கள் என்னப்பா எப்போ பார்த்தாலும் நீங்கள் ஓபிசிக்கு இடஒதுக்கீடுன்னு எடுத்துருக்கீங்க,
இவ்வளவு தூரம் ஃபைட் பண்ணீங்க, ஒன்றும் நடக்கலையா, விட்டுட்டு போங்கன்னு சொல்லியிருந்தா, அர்ஜுன் சம்பத் சொன்னதை கேட்டிருந்தா என்ன வந்திருக்காது? ஓபிசிக்கு இடஒதுக்கீடு வந்திருக்காது. ஏ, இந்தியா முழுவதும் சட்டம் இருக்குப்பா, ஜல்லிக்கட்டுலாம் நடத்த முடியாதுப்பா என்று அர்ஜுன் சம்பத்தை சொல்லியிருந்ததை கேட்டிருந்தா தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு வந்திருக்காது. 1857 முன்னாலையும் ஏராளமான போராட்டங்கள் நடந்தது, அதுக்கு பின்னாலையும் போராட்டங்கள் நடந்தது. இந்த போராட்டங்கள் முழுவதுமே நடந்துட்டு இருந்த போது தோத்துக்கிட்டே 1947 வரை இந்தியா தோத்து இந்தியர்கள் தோத்து கொண்டே இருந்தார். அர்ஜுன் சம்பத் சொன்னது மாதிரி இருந்தது, 1946 வரை எல்லாம் தோற்றுக்கொண்டு தானே இருந்தோம், விட்டுட்டு போயிருந்திருக்கலாமா? எந்த விதமான அடிப்படை புரிதலும் அற்ற ஒரு மனிதராக அவர் இருக்கிறார். நீங்க ஒரு கம்பி எப்படி வளைச்சிங்கன்னா 100வது இதில் அது உடையும்னு வச்சுக்கோங்க, 99 வரை வளைச்சது வேஸ்ட்டுன்னு சொல்லுவீங்களா? அதுதான் அர்ஜுன் சம்பத், அதுதான் சங் பரிவாருடைய இயல்பான குணம். அவங்க மற்றபடி நீங்கள் வந்து நிறைய போராட்டங்கள் நடந்திருக்கு. இப்போ நீங்கள் உடன்கட்டை ஏறுவது நியாயம்னு விஜயராஜா சிந்தியான்னு ஆர்எஸ்எஸ் அந்த அம்மா அவங்க பேர் என்ன பிஜேபியில் இருந்தாங்கல்ல, அவங்க சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. அதே சண்டை போட்டதுனால தானே அதை தடை செய்ததுக்கான சட்டம் வந்தது. குழந்தைகள் திருமணத்தை நாங்கள் எங்கள் ட்ரெடிஷன் சொன்னாங்க, அதை எதிர்த்து போராடினதுனால தான் சட்டம் வந்தது. எனவே கொஞ்சம் ஓரமாக உட்கார்ந்து அவர் வேணால் கொஞ்சம் கதறி கதறி அளந்து அழுந்துவிட்டோம். இதெல்லாம் வரலாறு என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். என்னையை பொறுத்தவரை அது எல்லாத்தையும் கூப்பிடுறதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. ஆனால் அவங்க ஒரு லிமிட் வச்சுருக்காங்க, சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளை கூப்பிட்றாங்க. இப்போ போன தடவை நாங்கள் சட்டமன்றத்தில் இல்லை, ஆக்சுவலாக சட்டமன்ற கட்சிகள் கூப்பிட்டோம்னா சிபிஎம்மாக கூப்பிட மாட்டாங்க. வேற நாங்கள் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய விஷயத்தில், அக்கறை இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனை என்பதில் அவங்க அங்கே போக்கலைன்னா கூட எங்களுடைய கருத்துக்களை எழுதியாங்க. இதுதானே நடக்கும். நீங்கள் எல்லா தமிழ்நாட்டில் எத்தனை கட்சி இருக்குது அர்ஜுன் சம்பத் சொல்வார, ஏன் நாம் தமிழரையும் தேமுதிகவையும் மட்டும் சொல்கிறார்? சரி, ஒரு நாம் வைக்கிறாங்க, இந்த நாம நீங்கள் வந்து இந்த வரையறையை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க என்று நீங்கள் கேட்குறதுக்கு உங்களுக்கு எல்லா இது அதை விட்டுட்டு அதை சரி. இந்தியாவில் அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? மக்களுடைய கருத்துக்கள், சி தி வில் ஆஃப் த பீப்புள் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் த்ரூ தேர் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ். மக்களினுடைய கருத்துக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிறது என்பது. அதை எக்ஸ்பேண்ட் பண்ணணுமா? பண்ணணும். ஆனால் இப்போ நமக்கு இருக்கிறதுல நம்ம என்ன பண்ணுறோம்? நாடாளுமன்றத்தையோ சட்டமன்றத்தையோ அதை சொல்கிறோம். அதை ஏற்றுக்கொள்ளாதவங்க நிச்சயமாக போராடலாம், அதில் ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. நீங்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிங்களா? யார் மகிழ்ச்சி அடைஞ்சாங்கன்னு கேட்டிங்களா? கொஞ்சம் பேருக்கு எதை வித்தாலும் கவலை இல்லைன்னு அதை பற்றி அன்றாடம் வாழ்க்கைக்காக போராடி கொண்டு இருக்கிற மக்கள் இருக்குது. ஏன் டாடா நிறுவனத்தை அரசு எடுத்தது? டாடாட்ட இருந்த இன்சூரன்ஸ் நிறுவனத்தை ஏன் அரசு எடுத்தது? இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் உங்களுக்கு, அதாவது அர்ஜுன் சம்பத் மாதிரியான ஆட்கள் தானே அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்க. நாடாளுமன்றத்தில் இதை விற்க போகிறோன்னு சொன்னோம்னா அப்படியே கை கட்டணும், வெற்றிகரமாக விஷம் கொடுத்துட்டுன்னு சொல்லுவீங்களா? வெற்றிகரமாக விஷம் கொடுத்துருவேன். இப்போ நீங்கள் எதுக்காக இன்சூரன்ஸை விற்க போகிறீங்க? எல்ஐசி நட்டத்தில் இருந்தது விற்போன்னு சொல்லுவீங்க. அது இதுவரையிலும் வந்து ஒன்றிய அரசாங்கத்தினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு 56 லட்சம் கோடி ரூபாய், 56 லட்சம் கோடி. அரசு முதலீடு செஞ்சது வெறும் 5 கோடி ரூபாய். இப்போ அதனுடைய சொத்து மதிப்பு 38 லட்சம் கோடி ரூபாய். இது வந்து கவர்மெண்டே சொல்லும். கவர்மெண்ட் வந்து இப்போ எல்ஐசி பில்டிங்னா இது இந்த 10 மாடி பில்டிங் எவ்வளவு நாளைக்கு முன்னால வந்ததுன்னு பார்த்து அது அதுக்கு அது பேர் என்னது டெப்ரிசியேஷன் எல்லாம் போட்டு தான் பண்ணுவோம். இவ்வளவு போட்டும் 38 லட்சம் கோடின்னு சொல்றாங்க, அதை எதுக்காக விற்கிறீங்க? அவமானமா இல்லையா? சி, கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து எல்லாரும் போராடி கொண்டிருந்த போது இவர்கள் அவர்கள் பக்கம் இருந்தார்கள். இப்போது இந்திய கம்பெனிகளுக்கும் இந்தியாவுக்கு வெளியே இருக்கக்கூடிய பன்னாட்டு கம்பெனிகளுக்கும் இருப்பதை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். அது அவங்களுடைய டிஎன்ஏ. நீங்க ஒரு சொத்தை சேர்த்த ஒரு ஆளுக்கு தானே அதனுடைய அதனுடைய மகத்துவம் தெரியும். இவங்களுக்கு என்ன தெரியும்? சுதந்திரத்துக்காக போராடினாங்களா? கிடையாது. சுதந்திரம் என்பது என்னது? வெறும் ஒரு 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 ஆங்கிலேயனுக்கு பதிலாக இந்தியாவில் இருக்க யாராவது ஒரு தரம் படம் வைக்கிறதா? கிடையாது. சரி, 4 அடிப்படையான தூண்கள், இது சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் இருக்கிறோம், 4 அம்சங்கள் இந்தியாவுக்கான அடிப்படையான தூண்கள் என்று: மதச்சார்பற்ற ஜனநாயகம், பொருளாதார சுயசார்பு, சமூக நீதி, கூட்டாட்சி. இந்த 4 மீது தான் இந்தியா கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதை இடிப்பது என்பது இந்தியாவை இடிப்பதற்கு சமம். இப்போ நாங்கள் தனி நான் கேட்டோமா, இப்போ திமுக கேட்குறோம்,
இப்போ நான் என்ன கேட்குறேன், நாங்கள் இனிமேல் கெடணும்னு சொன்னால் இனிமேல் தான் கெடணும்னு அதுன்னு சொல்றது சொல்கிறாரு. ஆனால் ஆர்எஸ்எஸ் அடிப்படையிலே கெட்டது. இங்கே ஒரு கெட்டுப்போன பாலுக்கும் விஷத்துக்கும் வித்தியாசம் இருக்குது தானே. ஒருவேளை அவருக்கு ஏதாவது கிரிட்டிசைஸ் பண்ணால் இந்த பாலில் லேசாக கெட்டுப்போன மாதிரி தெரியுதுன்னு எங்களை பற்றி சொல்கிறார். அந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் என்பது அடிப்படையில் விஷம் மக்களை பிரிப்பது, பிளவுபடுத்துவது, மோத விடுவது, ரத்தம் சிந்த விடுவது. ஒரு காலத்திலும் ஒற்றுமைக்காக அவர்கள் நின்றதில்லை. இந்தியாவினுடைய விடுதலை போராட்டம் இப்போ கூட இந்திய மக்களுடைய அடிப்படையான வாழ்வாதார பிரச்சனைகள் சம்மந்தமாக இன்னைக்கியாவது பேசியிருக்காங்களா? அண்ணாமலை டெய்லி இது பண்ணுறாரு, அர்ஜுன்ஸை பார்த்து பேசுவாரு. நான் என்ன கேட்குறேன், ஃபோர்டு மூடி கிடைக்க பேசணுமா வேணாம்? தமிழ்நாட்டில் வேலை இழப்புகள் அதிகமாக இருக்கு பேசணுமா வேணாம்? கிராமப்புற வேலை உறுதியளிப்பு திட்டத்துக்கு இது நிதியை வெட்டிட்டாங்க பேசணுமா இல்லையா? மருத்துவத்துக்கான நிதி வெட்டப்பட்டிருக்கு பேசணுமா இல்லையா? தமிழ்நாடு அரசாங்கம் லோன் வாங்கணும்னா நீங்கள் வந்து மின்சாரத்தை தனியார் மயமாக்கணும்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் பேசணுமா இல்லையா? ஜிஎஸ்டியை இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, பேசணுமா இல்லையா? எதை பற்றியும் பேசாமல் எப்போ பாரு, இந்து முஸ்லீம் கிறிஸ்தவ இதே வேலையாக தான் அவங்க அலைகிறாங்க. எனவே அடிப்படையில் அவர்களுக்கு என்ன தெரியும், அவருக்கு எது நல்லது கெட்டதுன்னே தெரியாது. ஏன்னா அவங்க அதாவது நான் தனிப்பட்ட நபரை சொல்ல, அவங்களுடைய சித்தாந்தம் என்பது சீர்குலைவு சித்தாந்தம். ஒரு சீர்குலைவு சித்தாந்தத்தை கொண்டாடுகிற ஒரு நபரை பொறுத்தளவில் மற்ற எல்லா நல்லதும் கெட்டதாக தான்